நமக்கு உணவு கிடைக்குமா தெரியல பியூட்டி ஒருவேளை இன்னைக்கும் நமக்கு உணவு கிடைக்கலன்னா நாளைக்கே நாம இந்த காட்டை விட்டு கிளம்பிடுவோம் சோனாக்குருவியோ அது பொண்ணு பியூட்டியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காணுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துச்சு சோனா சீக்கிரம் வெளியில வா எனக்கு ரொம்ப பசிக்குது நாம உடனே உணவு தேட போகணும் காணுக்காகத்தோட சத்தத்தை கேட்டு சோனா சோனாக்குருவி வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு சோனா நமக்கு இன்னைக்கும் உணவு கிடைக்கலன்னா நாங்க இந்த காட்டை விட்டு போறதா இருக்கோம் காலன்னா நாங்களும் அததான் முடிவு பண்ணியிருக்கோம் ஒருவேளை உணவு கிடைக்கலனா நாளைக்கே நம்ம வேற காட்டுக்கு போயிடுவோம் இப்படி உணவு தேட பறந்து பறந்து ரொம்ப தூரம் போனாங்க இப்படி போக போக இவங்க உடம்புல இருந்த தெம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதே தவிர உணவு மட்டும் கிடைக்கவே இல்லை இதனால கலைச்சு போனவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க சோனா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் நாம இப்படி உணவுக்கு அலைஞ்சதே கிடையாது ஆமா காலண்ணா எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதுக்கப்புறம் வேற வழியே இல்ல சோனா நாளைக்கு நாம இந்த காட்ட விட்டு வேற காட்ட தேடி கிளம்பி ஆகணும் ஆமா காலண்ணா அதுதான் சரி நமக்கு அதை விட வேற வழியே இல்ல இப்படியே பட்டினி கிடந்தோம்னா நாமளும் நம்ம குழந்தைங்களும் சீக்கிரமாவே வீர விட்டுருவோம் சோனா பேசுனது போதும் இதுக்கப்புறம் உணவு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல வா திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம் காலன்னா கொஞ்ச நேரம் இருங்க நான் இந்த நதியில கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் இவங்க இப்படி பேசினது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த ஒரு மரம் கேட்டுக்கிட்டு இருந்தது அது ஒரு மந்திர மரம் அதனால பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது பறவைகளே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பசியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கறேன் ஆனா அத நீங்க சாப்பிட கூடாது பசியில இருக்க மத்த பறவைகளுக்கு தான் கொடுக்கணும் வரண்ணா நானும் என்னோட குழந்தைங்களும் பசியில இருக்கோம் ஆமா நானும் அப்படிதான் என்னோட மனைவியும் குழந்தையும் பசியில இருக்காங்க நீங்க பழத்தை கொடுத்தீங்கன்னா நான் என் மனைவி என் குழந்தை நாங்க மூணு பேரும் எங்களோட பசியை போக்கிப்போம் இங்க பாருங்க நாம வயிறு நிறைஞ்சு இருக்கப்ப மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது பெரிய தர்மம் இல்ல நாமளும் பசியில இருக்கப்ப பசின்னு வர்றவங்களுக்கு உணவு தான் பெரிய தர்மம் அந்த தர்மத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கான பரிசு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பிறகு அந்த மரம் காலக்காகத்துக்கும் சோனா குருவிக்கும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குது மாம்பழத்தை பார்த்த காலக்காகத்துக்கு மனசு சரியில்லை அப்பவே சாப்பிடணும் போல இருந்துச்சு இருந்தாலும் அந்த மரம் ஏதாவது சொல்லுமோங்கிற பயத்துல அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு சோனா குருவி கூட பறந்து போச்சு இப்படி கொஞ்ச தூரம் ஒன்னா பறந்து போன அவங்க ரெண்டு பேரும் பிறகு தங்களோட வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க இப்படி பறந்து போன காலுக்காக வழியில ஒரு வயதான பறவைய சந்திச்சது காகமே நான் ரெண்டு நாளா எதையும் சாப்பிடல ரொம்பவும் பசியில இருக்க உங்ககிட்ட இருக்கிற மாம்பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போய இந்த மாதிரி பசியில உள்ள பறவைகள் யாரையும் வழியில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சேன் இந்த கிழவி கரெக்டா எதுக்கு வந்து நின்னுடுச்சு இப்ப என்ன பண்றது ஏதாவது பொய் சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் இங்க பாருங்கம்மா என்னோட வீட்டுல என் மனைவிக்கும் என்னோட குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை இன்னும் சொல்ல போனா ஒரு வாரமா அவங்க சாப்பிடவே இல்லை இந்த பழத்தை அவங்களுக்காகத்தான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் கொண்டு போய் கொடு நான் வேற யார்கிட்டயாவது எனக்கு தேவையான உணவை வாங்கிக்கிறேன் அப்பாடா இந்த கிழவி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு இப்படி நினைச்ச காலைக்காக உடனே இருந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சேன் வீட்டுக்கு போனதும் காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொல்லுச்சு நீங்க இப்பவும் அந்த மரம் சொன்னபடிதான் நடந்திருக்கீங்க ஏன்னா நானும் சக்குவும் ரொம்ப பசியில இருக்கும் இப்படி கொஞ்ச நேரம் சிரிச்சைய பிறகு அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த சோனா குருவியும் வழியில காலுக்காக பார்த்தாதே வயதான பறவைய பார்த்துச்சு சோனா குருவிய பார்த்த அந்த வயதான பறவை காலுக்காகத்துக்கிட்ட கேட்ட மாதிரியே சோனா குருவி வச்சிருந்த மாம்பழத்தையும் கேட்டுச்சே அம்மா இந்த பழத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீங்க இந்த பழத்தை கேட்டு என்னோட வேலைய ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க இந்தாங்க இந்த பழத்தை நீங்களே சாப்பிடுங்க இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த மாம்பழத்தை அந்த வயதான பறவை கிட்ட கொடுத்துச்சே பிறகு சோனா குருவி வெறுங்காயை வீசிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சே இப்படி தன்னோட வீட்டுக்கு போன சோனா குருவி பியூட்டி கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுச்சு பியூட்டி இந்த தானியங்கள் ஏது அம்மா ஒரு வயதான அங்கிள் வந்தாரு கொஞ்சம் தானியங்களை கொடுத்து இத நீயும் உன்னோட அம்மாவும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு பியூட்டி அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு நான் சொன்னது ஞாபகம் இல்லையா அம்மா இல்லைம்மா அவர் முகத்தை பார்க்க ரொம்பவும் நல்லவரா தெரிஞ்சது அதனாலதான் தான் இருந்து வாங்கின பிறகு மறுநாளும் சோனா குருவும் காணுக்காகவும் அந்த மரத்து கிட்ட பறந்து போனாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் நேத்து நான் சொன்னபடியே நடந்துகிட்டீங்க தானே ஆமா ஆமா நீங்க சொன்னபடிதான் நடந்துகிட்டேன் வரண்ணா நேத்து நீங்க கொடுத்த அந்த மாம்பழத்தை நான் ரொம்ப பசியில இருந்த ஒரு வயதான பறவை கிட்ட கொடுத்த நீங்க ரெண்டு பேரும் செஞ்சதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி சொன்ன அந்த மந்திர மரம் பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தது அதை பார்த்த சோனா குருவியும் காலுக்காகவும் சந்தோஷமானாங்க வரண்ணா இந்த பழத்தை நான் சாப்பிடலாமா நான் ரொம்ப பசியில இருக்கேன் ஆமா நான் கூட ரொம்ப பசியில தான் இருக்கேன் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டாதான் என்னோட பசி அடங்கும் இல்ல இல்ல அவசரப்படாதீங்க உங்களுக்கான பரீட்சை இன்னும் முடியல இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க உங்க கண்ணில பாடுற முதல் பறவை கிட்ட இந்த பழத்தை கொடுத்துடுங்க பிறகு அந்த மரம் சொன்னபடியே சோனா குருவி அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு பயந்து போச்சு வழியில ஒரு இடத்துல புறா மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கதை பாத்துச்சு புறாண்ணா உங்களுக்கு பசிக்குதா இந்த பழத்தை சாப்பிடுறீங்களா சோனா ரொம்பவும் பசியில இருக்க சரி இந்த பழம் உனக்கு எப்படி கிடைச்சது புராண்ணா அதெல்லாம் ஒரு பெரிய கதை அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் இப்படி சொன்ன சோனா பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு வீட்டுக்கு போன சோனா குருவி இன்னைக்கும் பியூட்டி கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டு இருக்கத பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு அம்மா சொன்னா நம்புங்கம்மா இன்னைக்கும் அதே அங்கிள் தான் வந்து கொஞ்சம் தானியங்களை கொடுத்துட்டு போனாரு பிறகு மீதி இருந்த கொஞ்சம் தானியங்களை சோனா குருவி சாப்பிட்டு பார்த்துச்சு பியூட்டி சொன்ன மாதிரியே அந்த தானியங்கள் ரொம்ப ருசியா இருந்துச்சு பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க என்ன இது உடம்பெல்லாம் ரத்தத்தோட வந்திருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு கோரி அந்த மரம் ஒரு பழத்தை கொடுத்து நீங்க முதல்ல எந்த பறவைய பாக்குறீங்களோ அந்த பறவை கிட்ட இந்த பழத்தை கொடுக்கணும்னு சொல்லிச்சு ஆனா நான் என்ன தெரியுமா செஞ்சேன் வழியில எந்த பறவையும் பார்க்க கூடாதுன்னு ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டு ஏதோ குத்து மதிப்பா பறந்து வந்த அப்படி பறந்து வந்தப்ப சில இடங்கள்ல மரங்கள்ல மோதிதான் எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு பிறகு மறுநாள் காலுக்காக வரும்னு ரொம்ப நேரம் வீட்டு வாசல காத்திருந்த சோனா குருவி அது வராதானே தனியாவே அந்த மரத்துக்கிட்ட பறந்து போச்சு சோனோ நீ ரொம்பவும் நேர்மையான பறவை ஒன்ன மாதிரி ஒரு பறவையை இந்த காலத்துல பாக்குறது ரொம்பவும் ஆச்சரியம் இப்படி நேர்மையா இருக்கவங்க பண்ணி கிடக்க கூடாதுன்னு தான் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் ரெண்டு நாளா நானே வந்து தானியங்களை கொடுத்தேன் மரம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் சோனா குருவிக்கு ரெண்டு நாளா நம்ம வீட்டுக்கு வந்து பியூட்டி கிட்ட தானியங்களை கொடுத்தது யாருன்னு தெரிய வந்துச்சு மரண்ணா என்னோட பொண்ண ரெண்டு நாளா பசி இல்லாம பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் நன்றி ரெண்டு நாள் மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நீயும் உன் என்னைக்குமே பண்ணி இருக்க மாட்டீங்க அப்படி சொன்ன அந்த மரம் பிறகு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சது இந்த நதிக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய தோட்டம் இருக்கு அந்த தோட்டம் ஒன்ன மாதிரி நேர்மையான பறவைகளோட கண்ணுக்கு மட்டும்தான் தென்படும் நீ அந்த தோட்டத்தில் உள்ள பழங்களை வேணும்ங்கற அளவு சாப்பிடலாம். தேவப்பட்டா வீட்டுக்கோ எடுத்துக்கிட்டு போகலாம். அப்புறம் பசிலே உள்ள ஏழை பறவைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். பிறகு மரத்துக்கு நன்றி சொன்ன சனா குருவி அந்த தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காக அந்த மர கிட்ட வந்தது. ரெண்டு நாளா நான் எதையுமே சாப்பிடல. இப்ப ரொம்ப பசிக்குது. இன்னிக்காவது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. ஏய் காகமே நீ ஒரு பொய்காரன். நீ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது எல்லாமே போய் நீ ஒரு சுயநல பறவ அதனால தான் நான் கொடுத்த பழத்தை நீ உன்னோட மனைவிக்கும் உன் குழந்தைக்கும் மட்டும் கொடுத்த நீ நான் வச்ச பரீட்சையில் தேர்ச்சி பெறல அதனால இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது போய் இங்கேருந்து இதை கேட்ட காலுக்காகத்துக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடுச்சு பிறகு அழுதுகிட்ட அங்கிருந்து பறந்து போச்சு எப்பவுமே உண்மையை பேசி நேர்மையாகவும் இரக்கமாகவும் நடந்துக்கிற உள்ள சோனா குருவி இப்ப அந்த தோட்டத்துல பழங்கள்ல எந்த பழத்தை சாப்பிடறதுன்னு தெரியாம போய் உட்கார்ந்து வரேன் குக்கு நதியில போய் தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் நதிக்கரையில விளையாட கூடாது சீக்கிரமா வீட்டுக்கு வந்து எழுத வேண்டிய ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி குடிக்கணும் அம்மா நான் இப்ப விளையாட மாட்டேன் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு அப்புறம் தான் விளையாடுவேன் தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொன்ன கொக்கு பிறகு தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கு பறந்து போனான் இதே சமயத்துல நதிக்கரைக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்த கோரிக்காகவும் தனக்கு தானே இப்படி பேசிக்கிட்டு இருந்தது கழுகு அக்கா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி நேத்து என்னால உணவு கொண்டு போக முடியல அதனால கழுகு அக்கா என் மேல கோபமா இருக்கும் இன்னைக்கும் யாரையாவது அழைச்சுக்கிட்டு போகலன்னா கழுகக்கா என்ன தேடிக்கிட்டு என்னோட வீட்டுக்கே வந்துரும் கோரிக்காகவும் இப்படி தனக்கு தானே புனமுகிட்டு இருக்கப்ப வீட்ல இருந்து பறந்து வந்த கொக்கு நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான் இப்படி வந்த கொக்கு பிறகு தன்னுடைய தாவம் தீர்ற வரைக்கும் நதியில தண்ணீர் குடிச்சான் இந்த சமயம் நதியில தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்த கொக்குவை கோரிக்காகவும் பார்த்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு கழுகாக்காவோட உணவு வந்துருச்சு எப்படியாவது நைசா பேசி

குக்கு ரொம்ப அவசரப்படாத கொஞ்சம் பொறு உனக்கு ரசகுல்லா பிடிக்குமா ரசகுல்லாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே குக்கோட நாகல நீர் ஊற ஆரம்பிச்சது என்னோட அக்கா வீட்ல நேத்து ரசகுல்லா செஞ்சாங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டது போக நிறைய ரசகுல்லா மீதி இருக்கான் அத சாப்பிடுறதுக்காக தான் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போக போறேன்

இப்படி நினைச்ச கோரிக்காக பிறகு குக்குவை கூட்டுக்கிட்டு மனப்பகுதியில உள்ள கழுவோட குகையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது இந்த சமயத்துல தண்ணீர் குடிக்க நதிக்கரைக்கு போன குக்கர் திரும்ப வராத நினைச்சி சோனா குருவி கவலைப்பட ஆரம்பிச்சது பியூட்டி பியூட்டி நீ எங்க இருக்க அம்மா நான் பியூட்டி சீக்கிரம் வா அம்மா இப்படி கூப்பிட்ட உடனே பியூட்டி தன்னோட அம்மா கிட்ட வந்தது பியூட்டி நதிக்கு தண்ணீர் குடிக்க போன குக்கு இன்னும் வரல சீக்கிரமா போய் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா இதோ வாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வெளியே கணம்புச்சேன் போகணும் என்னால இதுக்கு மேல பறக்க முடியாது இன்னும் கொஞ்சம் தூரம்தான் குக்கு ரசகுள்ள மனசுல நினைச்சுக்கிட்டே பறந்துவா நம்ம சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அந்த கோரிக்காக நம்மளை நல்லா ஏமாத்திடுச்சு சின்ன சின்ன பறவைகளை சாப்பிட கொண்டு வந்து கொடுக்கறன்னு சொல்லி நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு போன கோரிக்காக இப்ப வரைக்கும் வரவே இல்லை இப்பவே போற இந்த கோரிக்காகத்தை பிடிச்சி நாலரை விட்டு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கிட்டு வர கழுகா இப்படி கோபம் பேசிக்கிட்டு இருக்கும் போது கோரிக்காக கு அழைச்சுக்கிட்டு அந்த குகையோட வாசலுக்கு போயிடுச்சு குகையோட வாசல்ல கழுகுக்காவ பார்த்த குக்கு பயந்து போய் ஓரியோட பின்னால ஒழிஞ்சுகிட்டா ஓரியாண்டி இவங்க கழுகாண்டி தானே இவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு இவங்க சின்ன சின்ன பறவைகளை கொண்டு தின்னுடுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க குக்கு கழுகக்காவ பத்தி உங்ககிட்ட யாரு அப்படி சொன்னது அது எல்லாம் போய் வா நாம குகைக்குள்ள போவோம் தான் ரசகுல்லா இருக்கு இப்படி சொன்ன போரிக்காகவும் குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு குகைக்குள்ள போச்சு இவ பின்னாலேயே கழுகும் குகைக்குள்ள வந்துருச்சு தன்னோட தம்பி குக்குவை தேடி போன பியூட்டி அவனை நதிக்கரையில தேடி பார்த்துச்சு பிற குக்கு தன்னோட நண்பர்களோட விளையாடுற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தது ஆனா குக்கு எங்கேயுமே கிடைக்கல நதியில தண்ணி குடிக்க வந்த குக்குவை காணும் நீங்க அவனை எங்கேயாவது பாத்தீங்களா இல்ல பியூட்டி நான் குக்குவை எங்கேயுமே பார்க்கல ரீட்டா இப்படி சொன்ன உடனே மியூட்டின் அதிகாரிக்கு பக்கத்துல கூடு கட்டி இருக்கிற ரோனி குருவி கிட்ட போச்சு ரோனி ஆண்டி தண்ணி குடிக்க வந்த என்னோட தம்பி குக்குவ காணும் நீங்க அவனை பாத்தீங்களா ஆமா கொஞ்ச நேரம் முன்னால நான் அவனை பார்த்த கோரிக்காகமும் குக்குவும் மலை பக்கத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் அவனை பார்த்தேன் ரோனி குருவி சொன்னதை கேட்ட பியூட்டிக்கு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு ஏன்னா மலைப்பக்கம் உள்ள குக்கينة ஒரு கழுகு வாஇந்திட்டு இருக்குன்னு தன்னோட அம்மா சோனா குருவி சொன்னது பியூட்டிக்கு நல்லா ஞாபகம் இருந்தது உடனே நேத்து வினா கதை பியூட்டி மலைப்பகுதியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கழுகக்கா நான் என்னோட வேலைய முடிச்சிட்டேன். நான் கிளம்புறேன் இதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட வேலையை ஆரம்பிக்கலாம். கோரிய ஆன்ட்டி ரசகுல்லா குடுக்கறன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு வந்தீங்க. ஆனா இங்க ரசகுல்லாவே இல்ல. குக்கு ரசகுல்லா உனக்கு தான் கிடைக்கல ஆனா கழுகக்காவுக்கு கிடைச்சிடுச்சு நீ தான் இன்னைக்கு கழுகக்காவோட ரசகுல்லா கழுகக்கா சீக்கிரமா ரசகுல்லாவ சாப்பிடுங்க இப்படி சொன்ன கோரி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு பிறகு கழுகு குக்கு வக்கிய தள்ளி அவன் மேலே ஏறி உக்காந்தது கழுகு இப்படி ஏறி உக்காந்ததும் வழி தாங்க முடியாத குக்கு அழ ஆரம்பிச்சான் என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க நான் எங்க அம்மா கிட்ட போகணும் எங்க அம்மா சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு போய் இருந்தா நான் இந்த ஆபத்துல சிக்கி இருக்க மாட்டேன் கோரி ஆன்ட்டி கூட வந்தது ரொம்ப தப்பு குருவி நீ உங்க அம்மா பேச்ச கேட்டு வீட்டுக்கு போய் இருந்தா என்ன மாதிரி கழுகுகளுக்கு எப்படி உணவு கிடைக்கும் கழுகக்காய் இப்படி குக்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட தம்பியை தேடிக்கிட்டு வந்த பியூட்டி தம்பி குகைக்குள்ள இருக்கிறத பாத்துட்டு அங்க வந்துச்சு கழுகாண்டி நான் சொல்றதை கேளுங்க அவளை சாப்பிடாதீங்க அப்புறம் உங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும் பியூட்டி சொன்னதை கேட்ட கழுதாக்கா அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னது என்னோட உயிருக்கு ஆபத்தா என்ன என்ன ஏமாத்த பாக்குறியா கழுகாண்டி நான் சொல்றது எல்லாமே உண்மை எனக்கும் என்னோட தம்பிக்கும் ஒரு கடுமையான தொற்று நோய் உண்டாயிடுச்சு இந்த நோய் வந்தவங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்களாம் இந்த விவரம் எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது இந்த விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அம்மா எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ஐயோ இவங்களோட அம்மாவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்காங்கண்ணா கண்டிப்பா அந்த நோய் ரொம்ப பயங்கரமானதா தான் இருக்கணும் இதுவரைக்கும் குக்கு மேல இருந்த கழுகு இப்ப மனசுக்குள்ள பயம் வந்ததால குக்கு விட்டு கீழே இறங்கிடுச்சு தன்னை காப்பாத்துறதுக்காக தான் பியூட்டி இப்படி போய் சொல்றான்னு குக்கு புரிஞ்சுக்கிட்டான் ஏ இன்னும் ரெண்டு பேரும் உள்ளேயே உட்கார்ந்துருக்கீங்க போங்க வெளியில முதல்ல என்னோட குகையை விட்டு வெளியே போங்க இந்த கோரி போயும் போயும் இப்படி ஒரு நோயாளி குருவிகளை ஏன் தான் அழைச்சுக்கிட்டு வந்துச்சுன்னே தெரியல ஒருவேளை உங்களுக்கு நோய் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கோரிக்காக உங்களை இங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்காது கழுதாண்டி நீங்க நினைக்கிறது தப்பு கோரி ஆண்டிக்கு எல்லா விஷயமும் தெரியும் நதிக்கரையில உட்காந்து எனக்கு வந்த நோயை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கப்ப

போற இப்பவே போறேன் என்ன கொல்ல நினைச்ச அந்த கோரிக்காகத்தை என் கையாலேயே சாகடிக்கிறான் இப்படி நினைச்சு கழுதாக்கா உடனே தன்னோட குகையை விட்டு பறந்து போச்சு அதுக்கப்புறம் பியூட்டியும் குக்கும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்துல கோரிக்காக ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துகிட்டு தன்னுடைய கணவர் காணுக்காகத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சேன் ரசகுல்லா குடுக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த குக்கு வாயை பழந்துகிட்டு என் பின்னாடி வந்துட்டான் கழுக அக்காவுக்கு இன்னைக்கு சரியான விருந்துதான் கோரி அப்படின்னா இன்னைக்கு கழுக ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லு ஆமா ஆமா அதுல சந்தேகமே இல்ல நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் கழுகக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் குடுக்கறதுக்காக கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ப கழுகக்காவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு இவ்வளவு சீக்கிரமா கழுகக்கா திரும்பி வரும் கோரிக்காவும் நினைக்கவே இல்ல கழுகக்கா நீங்க இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல ஏன் நான் செத்து போயிருப்பேன்னு நினைச்சியா நான் சாக மாட்டேன் கோரி சாக மாட்டேன் உன்னை சாகடிக்காம என்னோட உயிர் போகாது கழுகக்கா என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல கோரி உனக்கு நான் வாயாலம் சொன்னா எதுவுமே புரியாது சொல்ல வேண்டிய விதத்துல தான் உனக்கு புரியும் இப்படி சொன்ன கழுதக்கா கோரி மேல ஏறி உட்காந்து அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சுது அடிக்காதீங்க அடிக்காதீங்க கழுதக்கா என்ன அடிக்காதீங்க தன்னோட மனைவிக்கு இப்படி அடி விழுந்துகிட்டு இருக்கதை பார்த்த காலுக்காகவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிடுச்சு ஆனா அதனால கழுகக்கா தன்னோட கோபம் தீர வரைக்கும் எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க கோரி மூடிக்கிட்டு ஏதாவது பேசின உனக்கு அப்ப இன்னும் அடி கிடைக்கும் பிறகு கழுகக்கா கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்ச கோரிக்காகவும் அழுதுகிட்டே அந்த காட்டை விட்டு பறந்து போச்சு இந்த காலேஜ் ரொம்ப மோசம் சரியான நேரத்துல கரெக்டா எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு பிறகு தங்களோட வீட்டுக்கு போன கொக்கை கழுகு கிட்ட இருந்து பியூட்டி புத்திசாலித்தனமா தன்னை காப்பாத்தின கதைய அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான்